ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். இன்னைக்கு மண்டே ஈவினிங் நான் என்னெல்லாம் வேலை பண்ணேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வேலையும் முடிச்சு தான் வச்சுருக்கேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ நம்ம டீ கடை போண்டாக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் வந்து மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு நீல நீளமாக நறுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆப்பசோடா, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் தான் தேவை. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கையில் பெசரி விடுங்க. இதழிதழாக வர அளவுக்கு நல்லா பெசரி விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி. இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது கீழே வந்து ஆனியன் கீழே வந்து ஒரு பகுதி இருக்கும், அதை கட் பண்ணிடுவோம். இந்த எட்ஜை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எதிராக வந்துடும். இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு உங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா பச்சை மிளகாவை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சோம்பு வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். ஒரு வாசனைக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். நல்லாயிருக்கும் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு ஆட் பண்ண போகிறேன். அரை கப் அளவுக்கு அரிசி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து போண்டா நல்லாயிருக்கும். தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆப்பசோடா இது போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கலர் பவுடர் ஆட் பண்ணல, ஏன்னா அதில் கெமிக்கல் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றதுனால. வேண்டாம், நீங்களும் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா வந்து கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கிட்னிக்கு ரொம்ப வேலை கொடுக்கும் அந்த கலர் பவுட்ரு. அதனால வந்து கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால நான் கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணல. நீங்களும் சேர்த்துக்காதீங்க. நம்ம எதுக்கு ஹெல்த்தியாகவே சாப்பிட்லாம். கலர் இல்லைனா என்ன, நமக்கு தேவை டேஸ்ட்டு தான். டேஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம். அப்படியே உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்ல சூடான எண்ணெய். இதை வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் விடுறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது போடுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இதுக்கு மேலே தண்ணியும் ஊற்றாதீங்க, மாவும் போடாதீங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து போண்டா போடலாம். ஓரளவுக்கு உருட்டி போடலாம். இது அந்தளவுக்கு உருட்ட வராது. ஏன்னா இந்த பக்கத்தில் இப்போ இந்த பக்குவத்தில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக போட்டிங்கனாலும் சாப்பிட முடியாது. அதனால் ஓரளவுக்கு உருட்டிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நிறைய நம்ம ஆனியன் சேர்த்துருக்கோம். அதில் நாலு நாளாக போடலாம். இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்துடலாம். மிதமான தீலையே வைங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பெருங்காயம் ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டேன், சாரி. அதனால் நீங்கள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு டீ கடையில் போடுற போண்டா மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு நான் அடுத்தது போட போகிறேன்.
இப்போ நான் அடுத்ததும் போட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌனாக நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ போண்டா வந்து எண்ணெயில் பொறிஞ்சிட்ருக்கு. சுட சுட டீயோட போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பூரி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். பூரி வந்து எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்காக. இப்போது இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து ஒரு அழகு கணக்கு வரும். நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு போட்டுக்கிறேன். அழகு கப்பெல்லாம் ஒன்று தான். கரெக்டாக 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன். நெய் போட்டிங்கன்னா பூரி வந்து நல்லா புசு புசுன்னு வரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக உருக்கி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு பிசையலாம். எண்ணெயை வந்து கொஞ்சம் சூடாக விட்டுருக்கீங்க நெய், அதனால் வந்து பார்த்து பிசைஞ்சுக்கோங்க, கையில் கண்டிப்பாக சுடும். இப்போ நான் இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த கப்பு மாவுலேயே நம்ம பிசைய முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணி வந்து பத்தலாம், பவுட்ராக தான் இருக்குது. அதனால் இந்த 1/2 கப் மாவையும் 1/2 கப் தண்ணியும் நான் விட்டுக்கிறேன். இப்போ இதையே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். மறுபடியும் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். பத்தலை. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைனா விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு தான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ நான் லைட்டாக கையை மட்டும் ஈரம் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஈரம் பண்ணியிருக்கேன். இந்த ஈரத்தோடு போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே தண்ணி விடாதீங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் விடு, எண்ணெய் வந்து இழுத்துக்கும். பூரி போட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிக்கும். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம கிச்சன் மேடை இருக்கும். எப்போவுமே நம்ம கிச்சன் மேடையை சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த மேடை மேலே நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் போட்டு நம்ம வந்து இடிக்கிறதுக்கு ஒரு கரண்டி இடிக்கி வச்சிருப்போம். இது வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வச்சு நல்லா நம்ம குத்திடலாம். இது வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து சாஃப்டாகும். அப்போ வந்து நல்லாயிருக்கும். பூரி வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி மடிச்சிருக்கோம். அதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கே இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. எல்லாம் வந்து எண்ணெய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ இப்போ இதை நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம். எல்லாரும் வந்து பூரி உடனே போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ தான் பூரி வந்து நல்லா இருக்கும். அதனால ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வைக்க போறேன். 20 நிமிஷம் கழித்து நம்ம பூரி சுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து திரட்டி சுட போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம திரட்டிட்டு வந்துடலாம். நான் மாவெல்லாம் திரட்டிட்டேன். இப்போ நான் சுட போகிறேன். இப்போ வந்து கரெக்டான பக்குவம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்படி போட்ட உடனே மாவு வந்து கொஞ்சம் மேலே எழும்பி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ நம்ம பூரியெல்லாம் சுட்டு எடுக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் பூரிக்கு திரட்டி வச்சுருக்கத போடுறேன். நல்லா அழுத்தி விடுங்க.
அழுத்தி அழுத்தி விட்டிங்கனாதான் பூரி வந்து நல்லா எழும்பி மேலே வரும். இப்போ அது மேலே வந்து நல்லா மிதக்குது, இந்த பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி மிதக்கணும், அப்ப ரெண்டு பக்கம் வெந்துருச்சுன்னு அர்த்தம், நம்ம எடுத்துடலாம். இன்னும் ஒண்ணு போட்டு காட்டுறேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சுட்டு வரப்போறோம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பூரி. இப்ப பாத்தீங்கன்னா பூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நாங்க சாப்பிட போறோம், நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. இப்போ நான் கவுண்டர் டாப் மேடையெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். ஏற்கனவே க்ளீன் பண்ணது அப்படின்னாலும் ஒரு தடவை நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா காலையில் நம்ம எழுந்திரிச்சு வரும்பொழுது கொஞ்சம் நாஸ்தியாக இருந்தால் நமக்கும் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. கொஞ்சம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு போய் படுத்துட்டோன்னா நமக்கு காலையில் எழுந்திரிச்சு வரும்பொழுது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு வரும்பொழுது உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் வேலை தான், இதை முடிஞ்ச வரைக்கும் முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பாத்திரமும் மடமடன் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் சிங்க்கு டைல்ஸையும் லைட்டாக வாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏற்கனவே வாஷ் பண்ணது அப்படின்னாலும் நான் கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணி சுத்தமாக தொடச்சி வச்சுட்டேன். பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.